இன்னைக்கு பார்க்கறது விதி சதி மதி. அதாவது விதி அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு விதிக்கப்படுறது, அதாவது பூர்வ ஜென்மத்தில் நாம் பண்ணின பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற அப்படி விதிக்கப்படுறது விதி. இந்த சதி அப்படிங்கிறது சக மனிதர்களால், அதாவது உறவுகளாலேயோ அல்லது நண்பர்களாலேயோ அல்லது வந்து யாராவது நல்ல நமக்கு ஏற்படுற வந்து பார்த்திங்கன்னா தொல்லை அவங்க வந்து பார்த்திங்கன்னா சதி பண்ணுவாங்க. அவங்க ஏதாவது வந்து நம்மளை நம்ம தொழிலை அல்லது வீட்டில் சண்டை வர வைக்கிறதுக்கோ அல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குள்ள பிரச்சனையை உருவாக்குறதுக்கோ முயற்சி பண்ணுவாங்க, அது சதி. இந்த மதி அப்படிங்கிறது இந்த பாதிக்கப்படுறவங்க, அதாவது விதியாலேயும் சதியாலேயும் பாதிக்கப்படுறவங்க தன்னோட மதியை பயன்படுத்தி சூட்சமமாக அதிலிருந்து தன்னை காத்துக்கிறதுக்கு எடுத்துக்கிற முயற்சி தான் மதி. ஆனால் அந்த சதிங்கிறது கூட்டு சதியாகவும் இருக்கலாம், தனிப்பட்டவங்களோட சதியாகவும் இருக்கலாம். அதாவது ஏதோ ஒரு விதத்தில் ஒருத்தரை பாதிக்கிறதுக்காக ஒருத்தரோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவங்களோ சேர்ந்து பண்ணுறது சதி. அந்த சதிக்கு அவங்க பயன்படுத்துகிறதும் அந்த ஒன்றுக்கு மேற்பட்டவங்களும் அந்த ஒருத்தரோட மதியை பயன்படுத்தி இன்னொருத்தரோட வாழ்க்கையில் இடைஞ்சலை ஏற்படுத்துறது தான் சதி. அதனால் இந்த விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விதியை மதியால் வெல்றது அப்படிங்கிறது நல்லது நடக்கிறது மட்டுமே மதியால் நடக்காது. அதாவது விதிப்படி ஒருத்தன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கிட்ட சண்டைக்கு போகணும், அடி வாங்கணும், அல்லது ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா அவனோட விதிப்படி இன்றைக்கி சாகணும்னு இருந்தால் அவனோட மதியை பயன்படுத்தி அதிலிருந்து தப்பிக்கிறதும் முடியும். ஒருத்தனைக்கு சாவக்கூடாது, அவன் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு இருக்கிற ஒருத்தனை அவனோட மதியை பயன்படுத்தியோ இல்லை மற்றவங்களோட மதியை பயன்படுத்தியோ சாவும் வைக்கலாம். அதனால் விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறது மதியை பயன்படுத்தி நல்லது மட்டுமே விதியால் ஏற்படுற ஒரு மோசமான விஷயங்களில் இருந்து காப்பாற்றுறது மட்டுமே மதி பண்ணலை, நல்ல விஷயங்களை தடுத்து மோசமாக்குறதும் மதி பண்ணும். அதனால் மதிங்கிறது ரெண்டு வேலையுமே பண்ணுது, நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும். விதிவசத்தால் நமக்கு ஏதாவது பாதிப்பு வருதுன்னா அதை தடுக்கிறதும் மதியாக இருக்கலாம், விதிவசத்தால் நமக்கு ஏதாவது நல்லது நடக்க போகிறத தடுக்கிறதும் மதியாகவே இருக்கலாம். அதனால் மதிங்கிறது விதியை வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரத்துக்கு உண்டான சக்தி இருக்குது. விதி அப்படிங்கிறது மோசமான செயல்கள் மட்டுமே கலந்ததில்லை, விதி நல்ல விஷயங்களும் கலந்தது தான் விதி. சரி, இந்த விதி எப்படி நிர்ணயிக்கப்படுது? ஒரு மனுஷனுக்கு ஒரு விதி அப்படிங்கிறது எப்படி நிர்ணயிக்கப்படுது? அவனோட விதி அப்படிங்கிறது பூர்வ ஜென்மத்தில், பூர்வ ஜென்மங்கிறது முற்பிறவியில் அவன் பண்ணின பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றாப்படி, முன்ஜென்மத்தில் பண்ணின புண்ணியங்களுக்கு ஏற்றாப்படி இப்போ அவன் வந்து சந்தோஷமாகவும் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பொருள்களும் நிம்மதியும் கிடைக்கும். முன்ஜென்மத்தில் அவன் பண்ணின பாவத்துக்கு இந்த ஜென்மத்தில் அவன் தண்டனையை அனுபவிக்க வேண்டியிருக்கும். சரி, இப்போ முன்ஜென்மங்கிறது இதுக்கு இப்போ இருக்கிற ஜென்மத்துக்கு முன்னாடி ஜென்மம் மட்டும் இல்லை, பல ஜென்மங்கள் எடுத்திருப்போம். அதான் ஏழு ஏழு ஜென்மம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால் முன்ஜென்மம், அதாவது ஜென்மங்கள் அப்படிங்கிறது உடல் ரீதியாகவும் ஆத்ம ரீதியாகவும் எடுக்கிறது தான் ஜென்மம். நம்ம ஜென்மம்னா ஏதோ வந்து பார்த்திங்கன்னா போன, அதாவது பிறவியில் இப்போ நம்ம உடம்புல இருக்கிற உயிர் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு அந்த உயிர் வந்து வேறு ஒரு உடம்பில், மனித உடம்போ அல்லது விலங்கோ செடியோ கொடியோ எதுலேயோ ஒன்று இருந்திருக்கும். அப்போ செஞ்ச பாவ புண்ணியங்கள் அதுதான் நம்மளை தொடருதுன்னு மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை, நம்ம ஜென்மம் அப்படிங்கிறது அதாவது ஆத்மா வழியாக எடுக்கிற ஜென்மம் ஒன்று, உடல் ரீதியாக எடுக்கிற ஜென்மம் ஒன்று. அதனால் மறு ஜென்மம் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ உடல் ரீதியாக எடுக்கிறது அப்படிங்கிறது இப்போ நம்ம ஒருத்தரோட வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தனோட அப்பா அம்மா அவங்க தாத்தா பாட்டி, அவங்க தாத்தா பாட்டியும் அவங்களோட அப்பா அம்மா அவங்கெல்லாம் பண்ணின பாவ புண்ணியங்கள்லாம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜீனில், ஏன்னா அவங்கிலேருந்து தான் இந்த உருவம், அதாவது இந்த உடம்பு உருவாகுது. அதனால் அந்த ஜீனில் அப்படியே வந்துடும் அவங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டியோட உடம்பு சரியில்லாமல் போகிறது, அவங்களுக்கு கேன்சர் இருந்தால் இவங்களுக்கு வரும், அவங்களுக்கு முடி நரைச்சிருந்தால் இவங்களுக்கும் முடி நரைச்சிரும், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகர் இருந்ததுன்னா இவங்களுக்கும் சுகர் வரும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்னென்னா அவங்க பண்ணின, அதாவது தீய கெட்ட காரியங்களுக்கு ஏற்றாப்படி அவங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஜீனில் பதிஞ்சிருக்கும்.
எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த விதிக்கு உண்டானதெல்லாம் பதியுது நம்ம உடம்புக்குள்ள அப்படிங்கிறத நம்ம ஒரு தனி வீடியோவாக பார்க்கலாம். ஏன்னா அது ஆன்மீகம் சார்ந்தது, அது கேட்குறதுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அதனால் இதில் நம்ம வந்து பார்க்குறது, இப்போ தாத்தா பாட்டி பண்ணின பாவ புண்ணியங்கள் வந்து அவங்க உடம்பில் பதிஞ்சு அது வந்து ஜீன் வழியாக, அதாவது அறிவியல் படி சொல்கிறாங்க, ஜீன் வழியாக இவங்களோட அடுத்த தலைமுறையான அவங்க மக மகளுக்கு மகளுக்கு வருது. அப்புறம் அவங்ககிட்ட இருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வருது. இப்போ என்னோடய விதியை நான் வந்து கணிக்கணும் அப்படின்னா நான் எப்படி பண்ண முடியும்? உடல் ரீதியாக எடுத்த ஜென்மம் என்ன? எனக்கு என்னோடய முன்னோர்கள், அதாவது அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்கள்லாம் பண்ணின பாவ புண்ணியங்கள்லாம் சேர்ந்து அவங்களோட ஜீனில் ஜீன் வழியாக எனக்கு வந்துடும். இது ஒரு பூர்வ ஜென்மம், அதாவது என்னோடய அப்பா அம்மா என்னோடய பூர்வ ஜென்மம். இதுலேயும் சொல்ல முடியாது, அப்பா அம்மானா அப்பாவோட தாத்தா பாட்டி அம்மாவோட தாத்தா பாட்டி எல்லாத்தையும் தான் சொல்ல முடியும். ஆனாலும் உயிரணு அப்படிங்கிறது ஆண்கிட்டேருந்து வர்றதுனால அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஆண் சார்ந்த தாத்தா பாட்டிக்கிட்ட இருந்தால் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அறிவியல் ரீதியாகவும் ஓரளவுக்கு நிரூபிக்கப்பட்டது தான். ஆனால் கூட அவ்வளோ அதிகம்னு சொல்ல முடியாது. பெண்ணாலேயும், அதாவது அம்மா வழியில் இருக்கிற தாத்தா பாட்டினாலேயும் அப்பா வழியில் இருக்கிற தாத்தா பாட்டினாலும் ரெண்டு, அதாவது தலைமுறையில் இருந்தும் பண்ணின பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றாப்படி என்னோடய விதி நிர்ணயிக்கப்படும். அதாவது உடல் ரீதியாக எடுத்த ஜென்மம், இப்படி உடல் ரீதி விதி. இதே என்னோட ஆத்மா, என்னோட உயிர் அண்டத்திலிருந்து பிண்டத்துக்குள்ளே வந்தது, அதாவது நான் தாயோட கருவில் இருக்கிறப்ப வந்து அங்கேருந்து ஒரு உயிர் சக்தி அந்த உயிர் எடுத்த, அந்த உயிர் வந்து ஏற்கனவே பல உருவங்கள் எடுத்திருக்கும், பாம்பா பள்ளியா செடியா கொடியா எப்படி வேணாலும் எடுத்திருக்கும். அப்போ நடந்த நிகழ்வுகளுக்கு ஏற்ற அப்படி அதோடய பாவ புண்ணிய கணக்குகள் வந்து பார்த்திங்கன்னா அதில் பதிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கேற்ற அப்படி என்ன பண்ணணும்னா நான், அதாவது ஒரு கடவுள் வந்து அல்லது அந்த இயற்கை நிர்ணயம் பண்ணி இந்த இடத்துல தான் அந்த விதிக்கேற்ற அப்படி பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாயோட வகுத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையாக உருவாகி பிறந்து வருது. அப்போ என்னோடய உயிர் பல உருவம் எடுத்திருக்கும் இல்லையா முன்ஜென்மம், அது வழியாக நான் பண்ணின பாவ புண்ணிய கணக்குகளும் தாய் தந்தை அப்புறம் தாத்தா பாட்டி அப்புறம் அம்மாவோட அப்பா அம்மா அப்புறம் அப்பாவோட அம்மா அப்பா அம்மா அந்த மாதிரி அவங்க மூலமாக வர பாவ புண்ணிய கணக்குகளும் இந்த ரெண்டு கணக்குகளும் சேர்ந்தது தான் விதி. அந்த விதியை யாராலையும் வெல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க, அதாவது கடவுளே நினச்சாலும் வெல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. விதியை விதித்தது விதித்தது தான், ஏன்னா அந்த விதிங்கிறது தொடர்ந்து வந்து ஒரு பிரச்சனைகளில் தொடர்ந்து ஈடுபடுறது தான், அதாவது ஒரு பிரச்சனையை கொண்டுட்டு வர்றதோ அல்லது சந்தோஷம் கொடுக்குறதோ அந்த விதி தான். அதனால தான் ஒருத்தனுக்கு என்ன தான் திறமை இருந்தாலும் அவனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய அளவில் சாதிக்க முடியல. பெரிய வந்து ஒரு வீடு கட்டுறதோ அல்லது வண்டி வாகனமோ அல்லது அவனுக்கு கிடைக்கிற வேலையோ, ஒருத்தன் நிறையா படிச்சிருப்பான், நல்ல அறிவு இருக்கும், நல்ல படிப்பு இருக்கும், ஆனால் அவனுக்கு நல்ல கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்காது, ஆனால் அறிவு கம்மியாக இருக்கும், அவனுக்கு வேலை கிடச்சிரும். படிப்பையே கோட்டை விட்டுருப்பான், அவன் வந்து சின்ன வயசுலேயே ஸ்கூலுக்கே போகாமல் ஸ்கூல் போகாமையே கட் அடிச்சிருப்பான், ஆனால் அவன் ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்திங்கன்னா தொழிலதிபராக இருப்பான். இதுக்கெல்லாம் காரணம் அவனோட விதி தான். அதாவது விதி அப்போ மதியால் எதுவுமே பண்ண முடியாதான்னா, மதியால் பண்ண முடியும், ஆனால் என்னென்ன பண்ண முடியும், எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, அதாவது பூர்வ ஜென்மத்தில் பட்ட கடன் தான் அந்த பாவ புண்ணிய கடன் தான் நாம் இப்போ தீர்த்துட்ருக்குறோம். பூர்வ ஜென்மத்தில் புண்ணியங்கள் நிறையா செஞ்சுருந்தா இப்போ வந்து நல்ல தாய் தகப்பனத்தில் பிறந்து அதுக்கப்புறம் நல்ல செல்வ செழிப்போட எல்லா வசதிகளோடு நல்ல வேலை, நல்ல கணவன் மனைவி அல்லது வந்து குழந்தைங்க இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும் அவங்களுக்கு. ஆனால் அவங்க பூர்வ ஜென்மத்தில் அந்த பாவத்துக்கு ஏற்ற அப்படி வந்து குழந்தை இல்லாமல் போகிறதோ, அப்படி இருக்கிற குழந்தை வந்து சின்ன வயசுலேயே ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிடுறதோ, உடம்பு சரியில்லாமல் சாகிறதோ, கணவனை இழக்கிறதோ, மனைவி இழக்கிறதோ, விவாகரத்து வாங்குறதோ, இந்த மாதிரி எது வேணாலும் நடக்கும். பூர்வீக சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவன் விற்று இழந்துருவான். எப்போ செலவாகுது, எதனால் சொத்து சேருது, எப்போ கல்யாணம் நடக்குது, எப்போ நடக்கலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதியால் வந்து யூகிச்சு மதியால் கட்டுப்படுத்தியே கொண்டு வந்துட முடியாது. அந்த விதி சார்ந்ததாக இருக்கணும் மதி, விதி சார்ந்ததாக இருக்கணும் மதி. விதியை தடுக்கிறதுக்கு எடுத்துக்கிற முயற்சியாக இருந்ததுன்னா மதி தோல்வி அடைஞ்சிடும்.
ஒரு எப்படி விதி சார்ந்ததாக மதியை பயன்படுத்துறது அந்த மாதிரி யோசிச்சா, இப்போ ஒரு நாம் நிறையா உயிர்களிடத்துல அன்பாக இருக்கிறோம், எல்லா உயிர்களிடத்துலையும் அன்பாக இருக்கிறோம், அது சக மனிதர்களாகட்டும் அல்லது செடி கொடியாகட்டும் அல்லது எதா இருக்கட்டும், எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக இருக்கிறது, எல்லாத்தையும் சமமாக நினைக்கிறது, எல்லாம் இயற்கையோட படைப்பு, எல்லாத்துலேயும் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறது. அந்த மாதிரி நினச்சி அதுங்களை சமமாக மதித்து அவங்களுக்கு இடைஞ்சல் செய்யாமல் யாருக்கும் உபத்திரம் செய்யாமல் முடிஞ்சால் உதவி பண்ணி அரவணைச்சி நடக்கிறது. இப்போ நாம் எடுத்துருக்கிற இந்த பிறவியில் அந்த மாதிரி பண்ணுறது. அப்படி பண்ணணும்னா அது என்ன ஆகும்னா, அதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேருக்கு உதவி பண்ண அடுத்தவங்களோட துக்கத்தை நாம் போக்குறதுக்கு முயற்சி பண்ணோம்னா நமக்கு நிறைய புண்ணியங்கள் கிடைக்கும். அடுத்தவங்களுக்கு வந்து சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதோ, கல்வியை கொடுக்குறதோ, அல்லது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துருவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதோ, எந்த விதத்தில் உதவி பண்ணினாலும் சரி, எந்த ஒரு ஒரு மனிதனோ அல்லது செடியோ கொடியோ அல்லது விலங்கோ சந்தோஷப்பட்டாலும் அதுக்கு நாம் ஒரு விதத்தில் உதவியாக இருந்தோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புண்ணிய கணக்கை நம்ம இப்போ சேர்த்துறோம். இப்போ நாம் யாரையாவது அவமதித்து அவங்க மனசை நோகடித்து எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் பெரும்பாலும் யாரும் நோகடிக்காமல் இருந்ததுனாவே புண்ணியம் கிடச்சிரும் இல்லையா? அஞ்சு பேர் பயனடைகிறாங்க, ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா மனசு வலிக்குது, அஞ்சு பேர் நல்லா இருக்குன்னா ரெண்டு பேர்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு அந்த அஞ்சு பேரில் ரெண்டு பேர்னா கூட அந்த மூணு பேருக்கு உண்டான புண்ணியம் நமக்கு கிடைக்கும். இதுதான் மதி சார்ந்த செயலாக இருக்கும். அப்படி வந்து சேர்த்தன அந்த புண்ணியத்தை வச்சு பூர்வ ஜென்மத்தில், அதாவது உடல் ரீதியாகவோ அல்லது உயிர் ரீதியாகவோ நாம் பண்ணின பாவங்களுக்கு இப்போ அனுபவிக்க வேண்டிய தண்டனையை குறைக்கலாம். இந்த புண்ணியம் அதை சரி பண்ணிடும். அதாவது இப்போ மதியை பயன்படுத்தி எடுத்த புண்ணியம் அதை சரி பண்ணிடும். ஆனால் அந்த மாதிரி வந்து அந்த மதியை பயன்படுத்தி நம்மளோட பூர்வ ஜென்மத்தில் பண்ணின பாவம் வந்து இப்போ எப்படி குறைக்கப்படுது அப்படிங்கிறதா, மலை போல் வந்தால் பனி போல் நீங்கன்னு சொல்லுவாங்க, மலை மாதிரி பெருசாக தாக்க வருமா? ஆனால் எப்படி சூரியனப்பட்ட பனி வந்து பார்த்தினா திடீர்னு காணாமல் போயிடுமோ அந்த மாதிரி விலகிருமாங்க. தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுமாங்க. அதாவது தலைக்கு அப்படிங்கிறது தலையவே வெட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்த ஒரு கூர்மையான அம்பு. ஒரு வில்லில் இருந்து நான் ஏற்றப்பட்ட வந்து பார்த்தினா ஒரு அம்பு வந்து தலைக்கு அவன் குறி வச்சு அடிக்கிறான். அது வந்து பார்த்தினா அது வந்து தலையை எடுத்துகிட்டு போகிறது. நாம் பண்ணின புண்ணியத்துக்காக, தர்மத்துக்காக, சத்தியத்தில் வாழ்ந்ததுக்காக, எல்லாத்திலையும் அன்பு செலுத்தினதுக்காக அது என்ன பண்ணுனா தலைக்கு மேலே மாட்டியிருக்கிற அந்த தொப்பி இருக்குது இல்லையா, தலைப்பாக, அந்த தலைப்பாக எடுத்துகிட்டு போயிருமா? விதிப்படி அவன் தலையை எடுக்கணுன்னு வர வர வந்து பார்த்தினா ஒரு வில்லுலேருந்து புறப்பட்ட அன்பு அவனோட மதியினால் அவன் சேர்த்தின புண்ணிய கணக்குனால் என்ன பண்ணுதுன்னா தர்மம் தலையை காத்திருச்சு. அதை தான் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுமான். ஒரு குரு சரித்திரத்தில் இதை வந்து அற்புதமாக சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒருத்தர் வந்து பூர்வ ஜென்மத்தில் ஒரு நாய் வந்து வலி வேதனையோட வயிற்று வலியோட படுத்துட்டு இருந்த, தெருவோரமாக படுத்துட்டு இருந்த நாயை ஒருத்தன் போயிட்டு இருந்துருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்னா எட்டி வயிற்று மேலே வேகமாக உதச்சிட்டான். அவனுக்கு இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லி எந்திரிச்சு போகணும்னு சொல்லி எட்டி உதச்சிட்டான். அது கத்திக்கிட்டு அந்த வயிற்று வலியோட வீச்சு வீச்சுன்னு ஓடிடுச்சு. அது அவன் பண்ணன பாவம் அந்த ஜென்மத்தில். மறுபிறவி எடுத்திருக்கிறான். மறுபிறவினா அடுத்தது மனித பிறவியே எடுப்பான்னு சொல்ல முடியாது. அவனோட பாவ புண்ணிய கணக்கு அப்படி செடி கொடி புல் பூண்டு எப்படி வேணாலும் புழுவு எப்படி வேணாலும் பிறந்து மறுபடியும் குறிப்பிட்ட காலம் இருந்து இறந்து, ஸோ அது வந்திருக்கலாம். அப்படி அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்த ஒரு அடுத்த பிறவியில் மனிதனாகவே ஒரு ஒரு குறிப்பிட்ட பிறவிகளுக்கு அப்புறம் மனித பிறவியே எடுக்கிறான் இந்த நாயை உதச்சவன். அப்போ அந்த நாயை உதச்சதுக்காக, அந்த நாயோட வலிக்காக இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்னைக்கு விடிஞ்சதுமே ஒரு காலையில் ஒரு 9 மணிக்குள்ள ஒரு பல பேர் இருக்கிற ஒரு பப்ளிக் பிளேஸில் இவன் வந்து ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா பேசி அவன் செருப்பை கலட்டி அந்த சண்டையில் வாக்குவாதத்தில் செருப்பை கலட்டி அடிக்கணும். இதுதான் அவன் போன ஜென்மத்தில் அவன் அந்த நாயை எட்டி உதச்சி அதுக்கு வலியை உற்பத்தி பண்ணதுக்கு உண்டான தண்டனை விதித்தது. இதுதான் இந்த ஜென்மத்தில் அவன் அவமானப்படணும், கூனி குறுகணும், செருப்பில் அடி வாங்கணும் இன்னொருத்தங்கிட்ட. ஆனால் அதுக்கு பதிலாக இந்த ஜென்மத்தில் அவன் என்ன பண்ணிருக்கான்னா ரொம்ப நல்லவனாக அவன் மதியை பயன்படுத்தி எல்லாருக்கும் உதவி பண்ணி அன்பாக யாருக்கும் இடைஞ்சல் பண்ணாமல் எல்லா உயிர்களோடையும் அன்பு செலுத்துகிறவனாக இருக்கிறான்.
அப்போ அவனுக்கு வந்து குரு என்ன பண்ணுறாருன்னா, இவன் இவ்வளோ நல்லவனாக இருக்கிறான்னு சொல்லி, ஏன்னா குருவால் தான் இந்த ஜென்மத்தில் நாம் சேர்த்த புண்ணியங்களை போன ஜென்மத்தில் நாம் பண்ணின பாவங்களுக்கு சரி கட்ட முடியும். அப்போ தண்டனையை குறைக்க முடியும். போன ஜென்மத்தில் பண்ண பாவத்துக்கு இந்த ஜென்மத்தில் அடைய வேண்டிய தண்டனையை குறைக்க முடியும். ஏன், இவன் அடுத்த ஜென்மத்திலையும் நல்லவனாக இருப்பாங்கிறத குரு உணர்ந்தாருன்னா அடுத்த ஜென்மத்தில் இவன் பண்ண போகிற புண்ணியத்துக்கு கூட இந்த ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் பண்ணின பாவத்துக்கு அடுத்த ஜென்மத்தில் பண்ண போகிற புண்ணியத்தை சரி பண்ணி இந்த ஜென்மத்தில் அவன் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வைக்கிற சக்தி குருவுக்கு உண்டு. அதாவது போன ஜென்மத்து பாவத்தையும் இவன் அடுத்த ஜென்மம் எடுத்து சம்பாதிக்க போகிற புண்ணியத்தையும் சரி கட்டி இந்த ஜென்மத்தில் சந்தோஷமாக வாழ வைக்கிற சக்தி குருவுக்கு உண்டு. குருவால் முடியாதது எதுவுமே கிடையாது. அதனால் இவன் நல்லவனாக இந்த போன ஜென்மத்தில் அதை நான் எட்டி உதச்சவன் ரொம்ப நல்லவனாக இருக்கிறான், இந்த ஜென்மத்தில் வந்து அவனுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு அவமானத்தை ஒரு பொது இடத்துல சண்டை வந்து செருப்பில் அடிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா குரு வந்து அதை ஈக்குவல் பண்ணுறாரு. அதாவது போன ஜென்மத்தில் நாயை எட்டி உதச்சி பண்ண பாவத்துக்கு இந்த ஜென்மத்தில் அவன் பண்ண புண்ணியத்தை கணக்கு போட்டு அவர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கிறாரு காலையில் வெளியில் கிளம்புறதுக்காக. அந்த நேரம் நெருங்கிருச்சு. அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தை அந்த ஒரு இடத்துல செருப்பு விட்டுருக்கிற இடத்துல இருந்து அந்த செருப்பு தூக்கிட்டு வந்து இவர் இந்த பக்கம் திரும்பி டிவி பார்த்துட்டு இருக்கிற அந்த செருப்பை தூக்கிட்டு வந்து என்ன பண்ணுதுன்னா அவரோட தலைமையில் அடிக்குது. அது சின்ன குழந்தை, அது ஒரு நடக்கவே தெரியல, ஒரு 1.5 வயசு 2 வயசு இருக்கிற குழந்தை அது வந்து அடிச்சிருது. அது உடனே அவர் பார்த்துட்டு என்னடா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சிறார். இதுதான் அவர் போன ஜென்மத்தில் பண்ணின பாவத்துக்கு இந்த ஜென்மத்தில் பண்ணின புண்ணியம் கணக்கு நேராகி ஒரு பொது இடத்துல சண்டை வந்து ஒருத்தனால் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை பேர்த்துக்கு மத்தியில் அவமானத்தோடு செருப்படி வாங்கிறதுக்கு பதிலாக அந்த குழந்தை செருப்பு தூக்கி மேலே போடுறது. இதுதான் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகிறது, மழை போல் வந்தால் பனி போல் விலகிறது. இது இந்த ஜென்மத்தில் பண்ணின புண்ணியம், மதியை பயன்படுத்தி பண்ணின புண்ணியத்துக்கு அவருக்கு கிடைச்ச வந்து பார்த்திங்கன்னா நிம்மதி.